திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியின் போது கோபுரத்தில் இருந்த சிற்பம் சேதமடைந்தது பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக அரசை விமர்சித்துள்ளார். பெரும்பான்மை தமிழர்களை அவமானப்படுத்தினால் சிறுபான்மையினர் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ற சிந்தனையில் தமிழ் மக்களின் இறை நம்பிக்கையோடு விளையாடுவதற்காக வேண்டுமென்றே திமுக அரசு செயல்படுகிறது என விமர்சித்துள்ளார். அனைத்து வகையிலும் இந்து சமய அறநடைத்துறையில் தொடர் ஊழல் மற்றும் கலவு நடைபெற்று வருகிறது. தமிழக மக்களின் இறை நம்பிக்கையை தொடர்ந்து உதாசீனப்படுத்தும் திமுகவினரை தமிழக மக்களும் அந்த ஆண்டவனும் கூட மன்னிக்கவே மாட்டார்கள். அர்ச்சகர்களின் பயிற்சி காலத்தை 5 ஆண்டிலிருந்து 1 ஆண்டாக குறைக்க அரசு நடவடிக்கை எடுப்பதன் நோக்கம் கண்டனத்துக்குரியது. திமுக அரசுக்கு எந்தெந்த விஷயங்களில் தலையீடு செய்ய வேண்டும் என்பதில் தெளிவு இல்லை. இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வாகம் செய்யும் தமிழக அரசு ஆன்மீகத்தின் மீதும் இறைத்தன்மை மீதும் நம்பிக்கை இல்லாதிருக்கும் போது மரபுகளை சிதைக்காமல் நம்பிக்கைகளை கலைக்காமல் ஆகமங்களை மீறாமல் இருக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் தமிழக அரசுக்கு உண்டு. எப்படி மருத்துவருக்கான படிப்பை 1 ஆண்டாக சுருக்க முடியாதோ அதுபோல ஆகம அர்ச்சகர் பணியையும் 1 ஆண்டில் சுருக்க முடியாது. தமிழகத்தின் ஆதீனங்கள், மடாலயங்கள், ஆன்மீக வழிபாடுகள் இவைகளின் உள் மரபுகளில் தலையிடுவதை தமிழக அரசு கைவிட வேண்டும். திமுக அரசு பதவி ஏற்றது முதல் ஆதீன மடாலய விஷயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வளர்த்து வருகிறது. இத்தகைய போக்கு ஏற்புடையதல்ல. தமிழ் தொண்டு செய்து ஆறும் ஆதீன மடாலயங்களின் மரபு வழி உள் விவகாரங்களில் தலையிடுவதை தமிழக அரசு நிறுத்தாவிட்டால் அதற்கான பின் விளைவுகளை மக்களின் எதிர்ப்பு மூலம் பதிவு செய்யப்படும். தமிழக கோவில்களின் பண்பாடு மற்றும் மரபை சிதைக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடுகிறது. பயிற்சியின் காலத்தை குறைப்பதால் உடமுழுக்கு மற்றும் பூஜை செய்யும் முறைகளில் குளறுபடிகள் ஏற்படும். திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து தமிழர் மரபுகளில் தலையிடுவது பொதுமக்களுக்கு அச்சத்தையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி வருகிறது. எனவே கோவில் சிலைகள் உடைப்பு, அர்ச்சகர்களின் பயிற்சி கால குறைப்பு, மரபுகளுக்குள்ளும் ஆன்மீக மடங்களுக்குள்ளும் திமுக அரசின் கொள்கை திணிப்பு என்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆன்மீக மடாலய விஷயங்களில் அரசு தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் அறிவுறுத்துகிறோம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நிருபர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் தமிழகம் பாதாளத்திற்கு சென்று விட்டது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார். அவர் கவனத்துக்கு நான் சில தகவல்களை சொல்கிறேன். 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. இதற்கு ஆங்கில பத்திரிகை ஆய்வு நடத்தி சான்றளித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை என்ன? கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 36 மணி நேரத்தில் 2 கொலைகள் நடந்துள்ளது. ஆகவே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என முதலமைச்சர் சொல்ல வேண்டும். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து படு பாதாளத்திற்கு சென்று விட்டது. தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2138 பள்ளி கல்லூரி வளாகத்திலேயே கஞ்சா விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அனைவரையும் இதில் கைது செய்யவில்லை? இதில் ஆளுங்கட்சியினரே ஈடுபட்டிருக்கின்றனர். பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வருகின்ற அன்றாட செய்தியை வைத்துதான் இதை நாங்கள் சொல்கிறோம். எதிர்க்கட்சியாக எங்கள் கடமையை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுகிறோம். ஆனால் அவர்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவதில்லை. ஒரு முதலமைச்சரின் கடமை என்ன? நாட்டு மக்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் உள்ளார். தமிழகத்தில் பல அரசு மருத்துவமனையில் போதிய மருந்துகளும் இருப்பில்லை. அதை நான் அறிக்கை வாயிலாக வெளியிட்டேன். அதையெல்லாம் அவர் அமைச்சருடன் ஆலோசிக்காமல் தனது மகன் நடித்த திரைப்படம் எப்படி உள்ளது, அது அதிக வசூலை கொடுக்குமா என்று அமைச்சரிடம் விவாதிக்கிறார். அதிமுக ஆட்சியில் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தது. மின்சாரம் 24 மணி நேரம் கொடுத்தோம். தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி லட்சக்கணக்கான முதலீட்டில் தொழில் தொடங்க வழி செய்தோம். பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினோம். விலைவாசியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். புயல் வெள்ள பாதிப்புகளின் போது உரிய நிவாரணம் உடனடியாக வழங்கினோம். விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் பயிரிட்ட அந்த பயிர்கள் எல்லாம் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாகவே இந்தியாவிலேயே அதிகமான காப்பீட்டை அதிமுக அரசுதான் விவசாயிகளுக்கு பெற்றுத்தந்தது. குடிமராமத்து திட்டம் மூலம் தண்ணீரை நீர்நிலைகளில் சேமிக்க செய்தோம். ஆனால் திமுக ஆட்சியில் எந்த திட்டப்பணிகளும் நடக்கவில்லை என கூறினார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஜானகி எம்ஜிஆரின் 100 ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று எம்ஜிஆர் ஜானகி கல்லூரி வளாகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த பின் பேசினார். அப்போது அவர் பேசும்போது தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் என்ற பெருமைக்குரியவர் ஜானகி எம்ஜிஆர். ஜானகி எம்ஜிஆர் 100 ஆண்டு துவக்க விழா நடத்துவது சிலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். மாணவராக இருந்தபோது பள்ளி நிதி பெறுவதற்காக எம்ஜிஆரை சந்திக்க சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்தேன். எம்ஜிஆருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நன்றாக படிக்க வேண்டும் என்று என்னிடம் உரிமையுடன் எம்ஜிஆர் கூறினார். எம்ஜிஆர் நடித்த படம் வெளியாகும் போது முதல் நபராக நான் படத்திற்கு செல்வேன். எம்ஜிஆரும் என்னை தொலைபேசியில் அழைத்து திரைப்படம் எப்படி இருந்தது என கேட்பார். மருத நாட்டு இளவரசி படத்தில் 3 முதலமைச்சர்களின் பங்களிப்பு இருந்தது. தமிழ் உள்ளிட்ட 6 மொழிகளை நன்கு அறிந்தவர் ஜானகி அம்மையார். தனி கட்சி எம்ஜிஆர் தொடங்கினாலும் அண்ணாவின் கொள்கையாளர் ஆகவே இருந்தார். அதிமுகவை விட திமுகவில் தான் எம்ஜிஆரின் பங்களிப்பு அதிகம்.
எம்ஜிஆர் திமுகவில் அதிக காலம் இருந்தவர். எம்ஜிஆரை திமுகவிற்கு அழைத்து வந்தவர் கருணாநிதி. தேசிய இயக்கத்தில் இருந்த எம்ஜிஆரை திமுகவிற்கு அழைத்து வந்தவர் கருணாநிதி. எம்ஜிஆர் ஜானகி கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதும் கருணாநிதி தான். செவி குறைபாடு, பேச்சு குறைபாடு, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக சிறப்பு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என கூறினார். நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கி வெளியான லைகர் என்ற திரைப்படம் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய இரு மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்பட தயாரிப்பில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாகவும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை மீறியதாகவும் புகார் அளித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் தேவரகொண்டா ஹைதராபாத்தில் உள்ள அமலாக்க இயக்குநரக அலுவலகம் முன் விசாரணைக்கு ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகனின் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். திமுக மூத்த தலைவர் பேராசிரியர் அன்பழகனின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை செயல்படும் டிபிஐ வளாகத்தில் அவரது திருவுருவ சிலை நிறுவப்பட்டு அந்த வளாகம் பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகம் என அழைக்கப்படும் என்று, சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் பெயரில் விருதும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிறை அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வு கணினி வழி தேர்வாக நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. டிசம்பர் 26 தேதி முற்பகல் மற்றும் பிற்பகலில் 24 தேர்வு மையங்களில் கணினி வழி தேர்வாக நடைபெறும் எனவும் கூறியுள்ளது. டிசம்பர் 22 எழுத்து கணினி வழி தேர்வாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றப்பட்டுள்ளது. புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி மரணமடைந்தது. நேற்று காலை 6:30 மணி அளவில் வழக்கமான நடைபயிற்சிக்கு யானையை பாகன் அழைத்து சென்றார். கல்வி பள்ளி அருகே வந்தபோது திடீரென யானை லட்சுமி மயங்கி சரிந்தது. இதையடுத்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. அப்போது யானை லட்சுமி இறந்து விட்டதாக தெரிவித்தனர். யானைக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதால் இறந்திருக்கலாம் என டாக்டர்கள் தெரிவித்தனர். யானை இறந்த தகவல் பொதுமக்களிடம் பரவ தொடங்கியது. அந்த சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். அங்கேயே யானைக்கு மாலை அணிவித்தும் பூக்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். பக்தர்கள் பலரும் கண்ணீர் விட்டு அழுதனர். பின்னர் யானை லட்சுமியின் உடல் கிரேன் மூலம் கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன்பின் யானை லட்சுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இறுதி சடங்கு நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன் மற்றும் எம்எல்ஏக்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இறுதி சடங்குக்கு பிறகு யானையின் உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு பின்பு அடக்கம் செய்யப்பட்டது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.